அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பேசு சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மனநோய்க்கு மருந்தாகும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளின் தேசம் என எல்லோராலும் அழைக்கப்படும் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க சோற்றானிக்கரை பகவதி அம்மன் ஆலயம். குருவாயூர், சபரிமலை, திருவனந்தபுரம், பத்மநாத சுவாமி கோயிலை போலவே சோற்றானிக்கரை பகவதி அம்மன் புகழ்பெற்ற ஆலயமாக இருக்குங்க. கேரளா, தமிழகம், கர்நாடக ஆகிய பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் எப்போதும் வந்த வண்ணமாகவே இருக்காங்க. முற்காலத்தில் மலையாள தேச வனங்கள் அடர்ந்த கானக பகுதியாக இருந்ததுங்க. அங்கே கண்ணப்பன் என்னும் வேடவன் வாழ்ந்து வந்தானும் மனைவி இல்லாததால் தனது மகள் பவளத்துடன் வசித்து வந்தான் கண்ணப்பன் அப்படின்னு கூறுறாங்க. கண்ணப்பனும் வன தேவதையை அணுகும் வணங்கும் தீர பக்தனாகவே இருக்காங்க. அருகாமையில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று அங்கு மந்தையில் இருக்கும் மாட்டையோ அல்லது வனத்துக்குள் மேய்ச்சலுக்கு வரும் மாடுகளில் ஏதேனும் ஒரு மாட்டையோ திருடி வந்து பலி கொடுத்து விட்டு தனது கூட்டத்தோடு தானும் சாப்பிடுவது பழக்கங்க. கண்ணப்பனின் வீட்டிலும் மாடு ஒன்று கன்றை ஈன்று பால் கொடுத்தது வந்ததுங்க. கன்று குட்டிகளின் மீது மகள் பவளத்துக்கு அலப்பிரியம் எப்போதும் பிரித்து கொண்டே விளையாடுவாங்க. பலியிட எந்த மாடும் கிடைக்கவே இல்லைங்க. அதனால் தன் வீட்டில் இருந்த மாட்டையே பலி கொடுப்பது என முடிவு செய்து அதை அழைத்து சென்றானுங்க. அப்போது கன்று தாயின் பிரிவை தாங்காமல் அம்மா என அலறுதுங்க. இதை பார்த்ததும் மகள் பவளம் ஓடி வந்து கன்று குற்றியை கட்டி கொண்டு அழத் தொடங்கினாங்க. அப்பா, என்னை போலவே இந்த கன்றும் தாயற்ற பசுவாக வேண்டுமா என கேள்வி கேட்டு அழுந்தாங்க. மகளின் அழுகை கண்ணப்பனின் மனதை என்னவோ செய்திருந்தோம். இனி ஒரு நாளும் உயிர்களை பலி கொடுக்க மாட்டேன் என அழுது புலம்பி அகறினாருங்க. அன்றிலிருந்து புயலால் உணவை உண்ணாமல் வாழத் தொடங்கினாருங்க. சில நாட்கள் சென்றதும் அவனுடைய மகளும் இறந்து போனாங்க. யாருமற்ற நடைப்பிணமாக தன் நாளை நகர்த்தி வந்தாருங்க. ஒரு நாள் கனவுல ஒரு காட்சி தோன்றியதுங்க. லோக மாதா ஜகதாம்பால் கூடி சூரிய பிரகாசத்துடன் கண்ணப்பா நீ கொடுத்து வைத்தவன் என கூறினாங்க. உன் மகளின் நேசத்துக்குரிய பசு சாட்சாத் மகாலட்சுமி தான் என்பதை அறிந்து கொள்ள என கூறி மறைந்தாளங்க. உடனே படுக்கையிலிருந்து எழுந்து தொழுவத்தை பார்த்தானாங்க. அங்கு பசுவும் கன்றும் சிலையாக மாறியிருந்ததை கண்டு தன் கூட்டத்தாரிடம் விஷயத்தை சொன்னாங்க. அவர்களுக்கு அந்த இடத்தில் காவு அமைத்து மரங்களால் ஆன கோயில்களை உருவாக்கி வழிபடத் தொடங்கினாருங்க. ஆனால் கால ஓட்டத்தில் அந்த பகுதி முழுவதுமே இயற்கையின் ஆளுமைக்கு சென்று மரங்கள் அடர்ந்த பகுதியாகவே மாறிச்சுங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கிராமத்து பெண் ஒருத்தி புல் அறுத்து கொண்டிருந்த போது திடீரென ரத்தம் பீர்பட்டதுங்க. அவள் அலறி அடித்து கொண்டு நடந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சொன்னாங்க. அவர்கள் அதை எடுப்பாட்டி நம் விருத்தியின் சென்று கூற அவர்கள் வந்து பார்த்துவிட்டு இந்த இடம் முழுவதுமே தேவியின் அருள் பெற்ற இடம், இங்கு ஆலயம் அமைத்து வழிபடுவோம் என்று கூறினாராங்க. இந்த பசு சிலை தேவியின் அம்சம், இதற்கு உடனே அபிஷேகம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இங்கு குடிக்கொண்டிருப்பதே சந்தேகம் இல்லாமல் லட்சுமி தேவியே தான். இது லட்சுமி நாராயணமூர்த்தியின் வாசத்தலமாக திகழ்கிறது என்று சொல்லி பூஜை புனஸ்காரங்களை அப்போதே தொடங்கினாருங்க எடப்பாட்டு நம்பூதிரி. இங்கு லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை என்னும் மூன்று உணர்வு நிலைகளோடு தேவி திகழ்கிறார் அப்படின்னும் கூறுறாங்க. தேவியின் வலது பக்கத்தில் 2 அடி உயரமுள்ள கிருஷ்ணன் சிலை ஒன்று இருக்குது. அம்மே நாராயணே, தேவி நாராயணே என்று மனமுருகி பக்தர்கள் வழிபட்டு வராங்க. கோயிலின் உள்ளே தென்மேற்கு மூலையில் இருப்பவர் சிவபெருமான். அருகிலேயே கணபதி சந்ததி, அங்கிருந்து தெற்கு பக்கமாக இருப்பது நாகராஜ சந்ததி என கூறுறாங்க. கோவில் குலத்தின் கிழக்கு கரையில் அமைஞ்சிருப்பது உக்ரகாலியான கீழ்காவு பகவதி சந்ததி தானும் கூறுறாங்க. அதிகாலையில் தேவிதையை சரஸ்வதியாக பாவித்து வெள்ளையாடை அணிவித்து பூஜிக்கிறாங்க. மதிய வேளையில் தேவிக்கு சிவப்பு ஆடை அணிவிக்கப்பட்டு காளியாகவும் மாலை நேரத்தில் ராஜராஜேஸ்வரியாகவும் வழிபட்டு வராங்க. மாசி மாதத்தில் நடைபெறும் ஆராட்டு விழாவும் நவராத்திரி விழாவும் இங்கு விசேஷமாகவே கொண்டாடப்பட்டு வருதுங்க. மனநோய்களை போக்கும் பகவதி அம்மன். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை இங்கு ஆலயத்துக்கு வளைத்து வந்து வழிபட்டால் அவர் நல்ல மனநிலை அடைவதை அன்றாடம் கண்கூடாக பார்க்கலாங்க. நோயின் தன்மையை பொறுத்து இங்கு சில நாட்கள் தங்கி வழிபட்டு செல்பவர்களும் ஏராளமாக இருக்காங்க.
இந்த கோவில்களில மிகவும் சிறப்பு அம்சமாக ஒரே நாளில் மூன்று வித ரூபங்களில பகவதி அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறாங்க. காலையில் அறிவாற்றலை வரக்கும் அன்னை சரஸ்வதி ரூபத்தில் வெண்ணெய் நிற ஆடையிலும், நண்பகலில சௌபாக்கியம் அருளும் அன்னை மகாலட்சுமி ரூபத்தில் ஆள்சவப்பு வண்ண உடையிலும், மாலையில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கையாக கரும் நீல வண்ண உடையிலும் சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. பக்தர்கள் மனம் சார்ந்த கோளாறுகள் கொண்ட தங்களது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து அன்னையை வழிபட்டு கூரண குணம் பெற்று செல்வதை காண முடியுதுங்க. குருதி பூஜையை பற்றி பார்க்கலாங்க. சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற பூஜைகளில் ஒன்று தாங்க குருதி பூஜையாகும். இந்த கோவிலின் கீழ்காவில் நடைபெறும் குருதி பூஜையில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று செல்கிறாங்க. முன்பு இங்கு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே குருதி பூஜை நடைபெற்று வந்ததுங்க. தற்போது இந்த ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டு வருதுங்க பூஜை. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் நடைபெறும் சோட்டாணிக்கரை மகம் என்ற திருவிழா மாசி மகத்தில் நடைபெற்று வருதுங்க. அப்போதுதான் ஏராளமான மக்கள் இங்கு திரண்டு வந்து அம்மனை தரிசிக்கம் செய்கிறாங்க. மாசி மகம் அன்று உச்ச பூஜைக்கு பின்னாடி பகல் 2 மணிக்கு நடை திறக்கப்படுங்க. அப்போது சர்வ அலங்காரத்துடன் தேவி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க. இது கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. சர்வ அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் தேவியை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிவாங்க. திருமணமான பெண்களுக்கு தீர ஆயிலும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் மாசி மகம் வழிபாடின் ஐதீகமாகவே இருக்குங்க. இங்கு தேவியின் வலது பக்கம் மகாவிஷ்ணு இருப்பதால் அம்மே நாராயணனே, தேவி நாராயணனே, லட்சுமி நாராயணனே, பத்ரி நாராயண என்று பக்தர்கள் போற்றி வழிபட்டு வருவாங்க. தேவ பிரசன்னம் பார்த்து தேவியின் பெருமையை உணர்ந்து மீண்டும் வழிபாடு நடைபெற ஏற்பாடு செய்தாருங்க. அந்த தேவியே சோட்டாணிக்கரை பகவதி அம்மனாக அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வாசல் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் இங்குள்ள மேற்கு வாசல் வழியாகத்தான் பகவதியை தரிசிக்க வராங்க. கோவிலின் வலது பக்கம் மகா மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்தில் உள்ள குடி மரம் அருகில் நின்று பார்த்தால் மூலஸ்தானத்தில் உள்ள தேவி பகவதியை கண்குளிர தரிசிக்கலான்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை முதன் முதலாக பள்ளியில் சேர்ப்பவர்கள் பிரகாரத்தின் வடக்கு பக்கம் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் விசேஷ பூஜை செய்து வழிபாடு நடத்துகிறாங்க. இங்கு 12,000 புஷ்பாஞ்சலி செய்ததும் அம்மனுக்கு சிவப்பு நிற பட்டுங்குடவை காணிக்கையாக கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க. பண்டைய காலத்தில் இங்கு உயிர் பலி கொடுக்கப்பட்டாலும் தற்போது அது கைவிடப்பட்டு சைவ வழிபாடே நடைபெற்று வருதுங்க. பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து நலம் பெற்று செல்கிறாங்க. மாசி மாதம் நடைபெறும் மாசி மகம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க. மேலும் ரவராத்திரி, கார்த்திகை மாதங்களில் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருதுங்க. மண்டல பூஜை, அமாவாசை, பௌர்ணமி பூஜைகளுக்கும் பிரசித்தி பெற்று வருதுங்க. நடை திறக்கும் நேரத்தை பற்றி பார்க்கலாங்க. தினமும் காலையில் 4 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை 3:30 மணி முதல் 12 மணி வரை நடை திறந்திருக்குங்க. போக்குவரத்து வசதியை பற்றியும் பார்க்கலாங்க. கேரள மாரணம் எர்ணாகுளத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் கோவில் இருக்குங்க. எர்ணாகுளம் சந்திப்பு, எர்ணாகுளம் நகரம் என்று 2 ரயில் நிலையங்கள் இருக்குங்க. ரயில் மூலம் வருபவர்கள் இங்கிருந்து கோவிலுக்கு செல்ல பஸ் வசதி ஏராளமாகவே இருக்குங்க. தனியார் போக்குவரத்தும் நடைபெற்றவே இருக்குங்க. திருப்பணித்துறா ரயில் நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரம்தான் செல்ல வேணுங்க. சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் நெடும்பாசேரியில் விமான நிலையம் இருக்குங்க. இந்த குருஜி பூஜை வந்து தினமும் 8:45 மணிக்கு நடக்கும். குருதி பூஜை செண்டை ஒளி முழங்க ஆவேசமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்குங்க. நீரில் மஞ்சளையும் குங்குமத்தையும் கரைத்து அந்த செந்நிற நீரில் செய்யப்படுவதே குருதி பூஜை தாங்க. இந்த தீர்த்தத்தை தெளித்தால் துர்தேவதைகளின் விலகி ஓடும் என்பது ஐதீகங்கம். இந்த
இந்த வீடியோல நாம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட அருள் பற்றியும் அதோட வரலாறு பற்றியும் சிறப்பு அம்சங்களை பற்றியும் பார்த்தாங்க. குருதி பூஜை செய்யும் நேரத்தையும் பார்த்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேருங்க. நன்றி மக்கள்.